அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரெசிபி வந்து ஒரு சிம்பிளான இட்லி உப்புமா தான். நான் வந்து இங்கே இட்லியை வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இட்லி உப்புமா நார்மலாக பண்ணுறது தான், அதில் நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் இது ஃப்ரோசன் தான், நீங்கள் ஃப்ரோசன் வேண்டாம்னா நீங்கள் வந்து நார்மல் வெஜிடபிள்ஸே யூஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு இல்லை கேரட்டு பட்டாணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி கடுகு ஊர்தால் தாளிக்கிற பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு, பச்சை மிளகாய் எண்ணெயில் போடுங்க, அப்போ தான் அந்த காரம் பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி நான் எல்லாமே இங்கே வணக்கிட்டேன், உப்பு போட்டுவிட்டேன், மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேகிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் பெப்பர் தூள் மிளகு தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் காரமே போதும், பெரியவங்களுக்கும் செய்கிறீங்கன்னா மிளகு தூள் போட்டுக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டுக்கலாம். தேங்க்யூ.